நாடாளுமன்றம் இன்றைய தினம் பிற்பகல் ஒரு மணியளவில் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் கூடியது பிரதான பணிகளுக்கு செல்ல முன்னர் இன்றைய பத்திரிகைகளின் தலைப்பு செய்திகளின் பிரதிகளை சபையில் காண்பித்த ஜேவிபியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் நாயக்க அவற்றில் சைட்டம் பல்கலைக்கழகத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி மீதான துப்பாக்கி பிரயோக செய்தியே முதலிடம் வகிப்பதாக கூறினார் நேற்றிரவு இனந்தெரியாத நபர்களால் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் சைட்டம் பல்கலைக்கழகத்தின் நிறைவேற்று அதிகாரி உயிர் தப்பியிருந்தார் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசேட விசாரணைகளுக்கு உத்தரவிடுமாறும் அல்லது விசாரணையின் பின்னர் அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றகுமார் திசாநாயக்க பிரதமரிடம் கோரிக்கை முன்வைத்தார் இந்த கோரிக்கை தொடர்பில் சபையில் கருத்து தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விசேட விசாரணைகளின்றி போலீசார் நடத்தி வரும் விசாரணைகளின் பின்னர் அறிக்கை கிடைத்தவுடன் இந்த வாரம் அல்லது ஓரிரு திட்டங்களில் அறிக்கை கிடைத்தவுடன் அதனை சபையில் சமர்ப்பிப்பதாக உறுதியளித்தார்